அச்சோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சோ அவன் கண்ணிலே பட்டுட்டேன். என்னங்க ஆட்டோ வித்துட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டேதானே? அடிங்க, நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏய், நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பாக்காம வேலைக்கு போறேன். நான் வருவேன். ஐயோ, நீ வேணாம்ப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அத போய் செய். உங்க கூட வரதே என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நான் உதவுறேன். அடே, அணில் வேற, பெருச்சாளி வேற. அதுவா முக்கியம்? உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதரா. நீதான் பாம் பெட்டி. இது என்ன செய்யறது? ஏ, இங்க பாரு, இத ரெண்டு கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்குனா பாம் பெடிக்கு. அண்ணா, இந்த விளையாது எனக்கு கொடுக்கணும். ஏய், இது பாம்டா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்க. அப்படியா? சரி பாரு, இத எடுத்துட்டு போய், இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப. நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். ஆ, அதான். தங்கச்சிக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறான் பாத்திருக்கேன், ரத்த சிந்தி உழைக்கிறான். கேள்விப்பட்டதுல உண்மையா? உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆமா? ஈஸ்வர், தங்க விக்கிற மாதிரி செக்கச்சவேர்னு இருக்குமே, இப்பதானே நிச்சயதார்த்தம் நடந்தது, அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சே. அவ கலரை பார்த்தே மாப்பிள்ள வரதட்சணை கூட வேண்டான்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. இந்த நேரத்துல இப்படி ஆயிப்போச்சு. அவ உயிருக்கே ஆபத்து வரும் போல் இருக்கு, அவளுக்கு உடனே ரத்தம் தேவைப்படுது. அவ குரூப் ரத்தம் எந்த ஹாஸ்பிட்டல்லயும் கிடைக்கல. உங்க தங்கச்சிக்கு என்ன குரூப் ரத்தம் தேவைப்படுது? ஓ ஓ ஓ குரூப்.
மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்ட சகப்பான பொண்ணு எனக்கு மனைவி அமையும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அப்படி ஒரு பொண்ணு அமையும் போது எனக்கு அப்பா எதுக்கு, அம்மா எதுக்கு, சொத்து எதுக்கு, சுகம் எதுக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்ல. கட்டின புடவையோட அனுப்புங்க, எனக்கு அதுவே போதும். மாப்பிள்ள கல்யாண பத்திரிக்கை கிடைக்காதீங்க மாப்பிள்ள. அவ கலருக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், கலரே மாறி போச்சு. இனிமே கல்யாணம் நடந்தானே கருமாதி நடந்தான. ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாப்பிள. பலபலான்னு சொல்லிக்கிற பௌர்ணமி நிலவு கூட அம்மாவாசனைக்கு இருட்டாகிறது இல்லையா, அது மாதிரிதான் இது. இவ்வளவு கல்யாணம் பண்ணி வெள்ள பொண்ணுக்கு தான் ஆசைப்பட்டேன். வெள்ள பண்ணி கூட உங்களுக்கு கிடைக்காது மாப்பிள. மாப்பிள ஈஸ்வர் எல்லாம் ஓகேயா? சந்தோஷமா? இன்னும் ஏன் கவலையா இருக்கீங்க? இன்னும் ரத்தம் வேணுமா? ஒரு லிட்டரா, ரெண்டு லிட்டரா, பத்து லிட்டரா சொல்லுங்க தரேன். உடம்புல கூடதே ரத்தம், அந்த ஒரு செட்டு கூட கொடுக்க தயாரா இருக்க. எனி ஹெல்ப்? நோ ஹெல்ப். தேங்க் யூ. மரம், செடி, கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. என்ன தேய்ச்சி குடிச்சதுல அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 100,000 அந்த ஒத்த கண்ண கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படி தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க, அத 100,000 ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய் என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத, கிட்ட பார்வை, கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். என்னடாது விளக்கு மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வருது? அவர் தானே பணம் கொடுக்குற மகான். என்ன சாமி நீங்க என் காலில் உணர்றீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களாலதான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னாலதான் என் சிஷகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் உழவு ஒண்ணும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். என்னடாது உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே? நான் எங்கேயோ போறது இருக்கு, இந்த குடிஞ்சிருக்கிற ரிவேட்ஸ் பவுச்சு. ஆமா இப்படி வாங்க 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 சாமி. இந்தாங்க சாமி, சிஷ்ய கொடிகளா தெய்வத்துக்கு காணிக்க செலுத்துங்க. அம்பாலிகா, ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன் விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்னே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி, அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எத? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னிய கேக்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன்? நான் எங்க படிச்சேன் இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. ஓ சண்டே அப்புறம் வச்சுக்க, மரியாதையா கிட்னி தர போறியா? கையெழுறா. ஓ ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. டேய் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க, உன் ஆட்ட ஆட்ட ஆட்டி பாரு. இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவண்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாப விட்டுருவேன். யாரு ஏப்போ விட்டாலே நீ செத்து போயிருவேன். நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருந்தா. நான் சும்மா விட மாட்டேன், நான் விட்டுடா. என்ன சத்தம்? அந்த கொசுரு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. இந்தாங்க இதுல 100,000 பணம் இருக்கு, இதை வச்சுட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்க விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைனா வாய் தான் நாறும், ஆனா வாக்கு சரியில்லைனா வாழ்க்கையே நாறிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா.
இந்த வாய வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாய், டேய் வாய பத்தி நீ பேசு. அத விடுங்க அண்ணே, ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவா தரணும்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணா? டேய் எனக்கு வலது கண்ணு போயிருக்க, எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு ரெண்டு தான், ஆனா பார்வை ஒண்ணுதானே. அப்படி போடு, வர பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜபார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? என்னடா இது மிருகங்கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர் தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20 எடுத்துக்கோ. உனக்கு 35000 தரணும். அப்ப 40 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25 வச்சுக்கோ. உங்களுக்கு எனக்கு 10000. 10 தானே, 15 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீத்துற. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல? கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க, உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரே, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, ரெண்டு பேரும் மாறி மாறி புகழ்றீங்களே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. மேட்ருக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். கேளுங்க ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது தன் கண்ணால கைய பாக்கலாம், காலை பாக்கலாம், மூக்க பாக்கலாம், வாய பாக்கலாம், முதுக கூட பாக்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. எனக்கு தரேன்னு சொன்னீங்க, புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பாக்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. ஐயா, பாக்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேன், பாருங்க. ஐயா என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே. ஐயா பாக்கணும்னு சொன்னது நானு. ஐயா காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்கறீங்க எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது, தெரியுதா? எதுவுமே தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம இதென்ன பையா? தெரியல. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுது. இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணில வைக்கிறேன். சரி போது, கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. போட்டா ஏண்டா? ஏற்கனவே செத்து போன கண்ணை எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவினே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். பாப்புல அப்பளம் கூட வாழ்க்கை அப்பளம் போல் நொறுக்கிக்கிறதா? வேதனையும் சோதனையும் கைகோர்த்துக் கொள்கிறது. என்னிடம் வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன். வாருங்கள். வாகா முனிவரே, உங்களை பழிவாங்கவே அந்த சிவசிவ அவதாரம் அவதரித்திருக்கிறது. இன்னும் சோதனை கொடுப்பார், தாங்கிக்கணும். டாக்டர், என்ன ஜோசிய திலகத்தை வேலைக்குள்ள வச்சிருக்கீங்க? ஜோசிய திலகம் இல்லங்க, ஜோசிய கழகம். இது கழகமா? இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்ச கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் 1000 ஒருவன். நாயே, இந்த சிரிப்ப நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. அவனை தொட்ட நீ கெட்ட. அதே மென்டல். இன்னைக்கு நீ பண்டல்ரா. மவனே, உன்னை தாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
இனி நீ அவதாரம் இல்ல சவதாரம்டா. நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, அவன் உடனே டைவர்ஸ் பண்ணு. வேணாம், நீ ஏன் என் தாலிய பறிச்சிடாத. உசுறு போனாதானே தாலி பறி போகும். உசுற மட்டும் அவங்கிட்ட விட்டுற, பாக்கி எல்லா அங்கங்களையும் தனித்தனியா அறுத்து எடுத்துற. வாடா வாடா வாடா, வந்துடுறா. டேய் வாடா வாடா, இங்க பாருங்க ப்ளீஸ் ஒன் மினிட். டேய் ஒரு நிமிஷத்துல ஒரு மனசு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். டேய் ஒரு நிமிஷம் தர்றேன், என்ன பண்ணிட்டு வரியோ பண்ணிட்டு வா. நீ காலை விட்டுங்க, கைய விட்டுங்க. ஆனா காலம் பூரா நீங்க சோறு போடணும். முதல்ல உன்ன கூறு போடுறேன், அப்புறமா உனக்கு சோறு போடுறேன். ஐயோ ஐயோ, நீ வேற ஒரு ஆம்பளை பாத்துக்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இவன் ஒரு தொடர் கதை. இவனை நான் கீராம உடவே மாட்டேன். இவன் மாப்பிள்ளை இல்ல, இவன் ஒரு விதவை. ஆட்டோ மடக்குடா. ஏய் நிறுத்தி ஆட்டோ. ஹாய் பேட் பாய். சட்டப்படி ஆட்டோல மூணு பேர் தான் போக முடியும். இப்படி ஒரே நேரத்துல எல்லாரும் வந்தா எப்படி? பாட் பாட்மா. ஏயா எங்க தலைவி கடத்திட்டாங்க, நாங்களே சைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதை மீறி நீ ஆட்டோ ஓட்டுற. ஏன்பா உங்க தலைவியை நானும் ஆட்டோ ஒரு கடத்தின, நம்ம கிட்டே ரவு சொல்றிய. இனி வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. ஐயோ தலைவர் போட்டோ. நான் நிரந்தர ஆட்டோக்காரன், என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. டைலாக் ராங்கா இருக்கு. ஏய் போட்டோ கட்டுறா. அடிமேல் அடி விழுகிறதா? வேதனையும் சோதனையும் கைகுலுக்கிக் கொள்கிறது. கவலைப்படாதே, உன் எதிர்காலத்தை கணித்துச் சொல்கிறேன். கையை நீட்டு. கையெல்லாம் தூக்க முடியாது, வேணா எடுத்து பாத்துக்க. போன ஜென்மத்தில் நீங்க சுவாகா முனிவரா இருந்திருக்கீங்க. ஓ போன ஜென்மத்தில நான் முனிவரா? ஆமா, உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியார் இருந்திருக்காரு. என்னது புடுபுடு சாமியாரா? சடுகுடு சாமியார். அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்தில் சிவசிவ ஈஸ்வரர் அவதாரம் எடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் நீ அவர் துண்டால் அடிக்க போது அவரால் இந்த துண்டை புடுங்க முடியல. இந்த ஜென்மத்தில் உன்ன ஒரே புடுங்க புடிங்கிடுவாரு. அவர் என்ன பெரிய அவதாரமா? அப்படிலாம் அனாவசியமா பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவோம். புடுங்கிடா மரியாதை. அவர் கடவுள் மாதிரி போதனை எல்லாம் கொடுப்பாரு. நீதான் பொறுத்துக்கணும். எப்பவும் போல கோவப்பட்ட அவரை தொட்ட, நீ கெட்ட. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி தொடுவேன்? ஆமா, அந்த அவதாரத்தை நான் எப்படி இங்க கண்டுபிடிக்கிறது? ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஆமா, நம்ம நாட்டுல 99 பேர் கருப்பா தான் இருக்காங்க. எவனோ எப்படியோ சிகப்பா பிறந்துறான், அவனுக்கு குடுக்குற தொல்லை தாங்க முடியல. அடுத்தது எவன் உரிமையோட மகனேன்னு கூப்பிடுறானோ அவனே அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் இப்ப எங்க இருக்கு? இங்க இருந்து சரியா 210 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அழகிய கிராமம் இருக்கு. அங்க அந்த அவதாரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓ நிச்சயம் முடிஞ்சதுல எதுக்கு என்ன நோக்கிறது? இதுதான் என்ன கிராமத்தான் பரம்பரை மகனே ஆட்டோ வருமா வராதா? எவன் உன் உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அவருங்கள். கொஞ்சம் கையெடுங்க கையெடுங்க. இத புடுங்கறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிங்கிட்டேன். ஒரே புடுங்க புடிங்கிடும். இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடுங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? ஆனா மாப்பிள்ள
ஐ ரஜினி, வெள்ள தாடி கரும்பு முடி. டேய், தாடி வச்சா ரஜினி மீ சேர்த்த கமலா, என்ன தத்துவம் இது? சோப்படா. சோப்பா? ஏப்பா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாயன், மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுதுப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவது சொல்லிச்சு. பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சே? சரி சரி, சாப்பிட சொல்லுங்க. யாரு? என்னதான் ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க குளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமையல் கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு வளர்க்கணியா? யானையெல்லாம் பல்ல வளர்க்குதே. அசிங்கம் பிடிச்ச பைய. பேப்பர்ல என்ன போட்டுருக்கான் சொல்லு. இதுக்கு ஏன் துப்பாக்கி கேட்டிருக்கேன்? அப்பா, நான் படிச்ச மூணாம் கிளாஸுக்கு இன்னைக்குதான் வேலை வந்திருக்கு. அரசப்படை வைத்து வீரனை பிடிக்க கலெக்டர். மேலபடி திருத்தந்தி. ஏய் திருப்பி படி. இன்னைக்கு யார் மூத்த முடிச்ச? நடிகை குஷ்பு திருமணம் எப்போது? நீ முதல்ல படிச்சது படி. அது வேற படிக்கணுமா? அரசப்படை வைத்து வீரனை